basic engineering and science la next question paakalam vaanga first questions what is the force acting at a point a of the lamp post show in the figure okay la on question la enna ketirukranga appadina at a point la okay la at point a la act aagakudiya force okay adhavad resultant forces enna nu solittu and the questions la nammalku ketirukranga seriyala first of all inda question ku undana answer ah nama paakalam seriyala kuduthirukkudiya questions nama vertical and horizontal forces ah vandu convert pannikalam seriyala at point c at point b at point a seriyala idu pola lamp irukku okayla lamp la ipo at 60 degree horizontal ku 1 kN forces vandu irukku 20 டிகிரி இப்போ இதை ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸை கன்வெர்ட் பண்ணும் போது 1 இன்ட்டு காஸ் 60 டிகிரி அதே போல் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை கன்வெர்ட் பண்ணும் போது 1 இன்ட்டு சைன் 60 டிகிரி இதுதான் லேம்ப் போஸ்ட் இந்த பாயிண்ட் தான் ஏ இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோர்ஸஸ் டைரெக்டாகவே இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் கரெக்டாங்களா இப்போ எக்ஸாம்பிள் இதோட ஃப்ரீ பாய் டயக்ராம் போடணும் அப்படின்னா சி இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது இங்கே இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அட் பாயிண்ட் அட் பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகும் போது அதே சேம் ஃபோர்ஸஸ் அதாவது 1 sin 60 டிகிரி தான் வரப்போகுது அதே சேம் சமயத்தில் இங்கேருந்து இந்த இடத்துல அந்த ஃபோர்ஸஸை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக அப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கும் போது இங்கேருந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பி டு சியோட டிஸ்டன்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்படி எடுத்துக்கும் போது இங்கே அட் பாயிண்ட் பியில் மொமெண்ட் ஆக்ட் ஆகும் என்ன மொமெண்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏ இதுதான் பி பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட் சரிங்களா இப்போது இதே சேம் ப்ரொசீஜரில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஆக்ட் ஆகுது கரெக்டாங்களா இந்த இடத்துல ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 1 cos 60 டிகிரி கரெக்டாங்களா இப்போது நம்ம இந்த பாயிண்ட் ஏல நம்ம பார்க்க போகிறோம் பாயிண்ட் ஏலுன்னும் போது இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருக்கும் கரெக்டுங்களா அதே போல் இந்த ஃபோர்ஸஸோட ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும் சரிங்களா எப்பொழுதுமே வந்து ஃபோர்ஸஸ் லீனியராக அதாவது பாயிண்ட்டுக்கு லீனியராக இருக்கும் போது அதோட லைன் ஆஃப் ஆக்ஷனில் சேம் எஃபெக்டை தான் வந்து ஏற்படுத்தும் அதுவே பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும் கரெக்டுங்களா இந்த இடத்துல நம்ம இப்போ வரும்போது இந்த ஃபோர்ஸஸ் சேமாக தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வரப்போகுது 1 sin 60 டிகிரி பட் இந்த ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும் இந்த மூமெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1 cos 60 டிகிரி இப்போது பி டு ஏ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 cos 60 டிகிரி இன்ட்டு பி இதுதான் இந்த பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய மூமெண்ட் சரிங்களா ஆனால் அவங்க கொஷின்ஸில் மூமெண்ட் இதெல்லாம் எதுவுமே கேட்கல சிம்பிள் கொஷின் சரிங்களா அட் பாயிண்ட் ஏயில் என்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் சரிங்களா இப்படி பாயிண்ட் ஏயில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் ஒரே ஒரு ஃபோர்ஸஸ் தான் வந்து எவ்வளோ அப்படின்னா சைன் 60 டிகிரியோட வேல்யூஸ் தெரியும் √3/2 அப்ராக்சிமேட்லி 0.866 சம்திங் நம்மளுக்கு கிடைக்க போகுது கேட்டங்களா அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா இந்த கொஷின்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா அட் பாயிண்ட் சி அட் பாயிண்ட் பி அட் பாயிண்ட் ஏயில் சரிங்களா அட் பாயிண்ட் சியில் ஓகேங்களா அட் பாயிண்ட் சியில் நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸஸ் அதாவது டோட்டல் ஃபோர்ஸஸ் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்கலாம் அதே சேம் டைப் மூமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதே போல் தான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அட் பி பாயிண்ட் அதே போல் அட் ஏ பாயிண்ட் ஏ பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட் ஏ சாரி பி பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்ட் ஏ பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்ட் இது போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா இப்போதுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போது அட் பாயிண்ட் சியில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் டோட்டல் ஃபோர்ஸ் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கொஷின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான் டோட்டல் ஃபோர்ஸ் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா
sum of horizontal forces whole square plus sum of vertical forces whole square root. கேட்டங்களா, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸும் வெர்டிகல் ஃபோர்ஸஸாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கேட்டங்களா, இது ரெண்டையும் நம்ம போட்டு ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதோட ஆன்சர் தான் வந்து அட் பாயிண்ட் சி. ஓகேங்களா, இப்போ அட் பாயிண்ட் சியில் வேறு ஏதாவது மூமெண்ட் ஆக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில், சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் அட் பாயிண்ட் சியில் தான் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, வேறு எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஃபோர்ஸஸே வந்து ஆக்ட் ஆக போகிறது கிடையாது. அதாவது அட் பாயிண்ட் சியை பொறுத்து வேறு ஏதாவது பாயிண்டில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ வேறு எந்த இடத்துலையும் க்ரியேட் ஆகாதனால இதோட அட் பாயிண்ட் சியோட மூமெண்ட் வந்து ஜீரோ. ஓகேங்களா, இப்போது அட் பாயிண்ட் பியில் ஃபோர்ஸஸ் என்னென்னு பாருங்கள். அட் பாயிண்ட் பியில் ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸஸ் அதே சேம் டைப்பு தான். சரிங்களா, சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஹோல் ஸ்கொயர் ரூட். நம்ம போட்டோம் அப்படின்னா அட் பாயிண்ட் பியில், சாரி, அட் பாயிண்ட் பியில் என்ன ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். ஓகேங்களா, அதுவே பாயிண்ட் பியில் மூமெண்ட். சரிங்களா, பாயிண்ட் பியில் மூமெண்ட் என்னும் போது நம்ம ஆல்ரெடியே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அட் பாயிண்ட்டில் மூமெண்ட் என்னும் போது 1 sin 60° × E, அதாவது பி டு சி இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டதுனால, ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதாவது 1 sin 60° × E, இதுதான் வந்து அட் பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகக்கூடிய மூமெண்ட். சரிங்களா, அட் பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1 sin 60°, இதே அட் பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகக்கூடிய மூமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 cos 60° × B. இந்த பின்றது என்ன அப்படின்னா அட் பாயிண்ட் பி டு ஏக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா, அதே போல் அட் பாயிண்ட் ஏயில் உங்களுக்கு இன்கேஸ் டோட்டல் மூமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அட் பாயிண்ட் பிலேயும் ஆக்ட் ஆகிருக்க போது அட் பாயிண்ட் ஏலேயும் ஆக்ட் ஆகிருக்க போது. அதாவது கிளாக்வைஸ், ரெண்டுமே வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம சமேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, இன்கேஸ் நம்மளுக்கு ஒன்று கிளாக்வைஸில் இருக்குது இன்னொன்று ஆன்டி கிளாக்வைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு போடக்கூடியதான் டோட்டல் மூமெண்ட். சரிங்களா, இது ஜென்ரலாக அட் பாயிண்ட் ஏயில், பர்டிகுலர் அட் பாயிண்ட் ஏயில் மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷினில் கேட்கலாம். சரிங்களா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் இன் பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டிஎன்பியில் ஏற்றிருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள், ரொம்ப லாஜிக்கலாம் இல்லை. நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் கொடுத்துட்டாங்க, இதை நம்ம ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்ற போகிறோம். அவங்க கேட்டுக்கிறது அட் பாயிண்ட் ஏயில். சரிங்களா, அட் பாயிண்ட் ஏயில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து டைரெக்டாக 1 sin 60° சரிங்களா, அவங்க ஃபோர்ஸஸ்ன்னு கேட்டதுனால சிம்பிள் 1 sin 60° தான் வந்து ஃபைனல் ஆன்சர்.